ஹலோ வீவர்ஸ், 99 வருடங்களுக்கு பிறகு 3 கிரகங்களுடைய சேர்க்கையின் மூலமாக 12 ராசிக்காரர்களில் ஒரு குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜயோகமானது உருவாகப் போகிறது. அதுலேயும் இத்தனை நாட்களாக ரொம்பவே கஷ்டத்தை சந்தித்து கொண்டு இருந்த இந்த 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் தற்போது ராஜயோகத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்கி தரப்போகிறது. அதாவது குரு, செவ்வாய் மற்றும் சூரியனுடைய சேர்க்கையானது இந்த 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாற்றமானது அவங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சிறப்பாகவே அமைஞ்சிருக்குங்க. எனவே அந்த 3 ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசிகள் இருக்கா, மேலும் இந்த 3 ராசிக்காரர்களும் எப்படி இனி நடந்து கொண்டால் முழுமையான அதிர்ஷ்டத்தை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கெஸ்ட் படி அந்த 3 ராசி யாராக இருக்கும் அப்படிங்கறதையும் எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவக்கிரகங்களானது அவ்வப்போது தங்களது இடத்தை மாற்றிக்கொள்வார்கள், அதற்காக சில காலம் எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லலாங்க. நவக்கிரகங்களுடைய இடமாற்றத்தை பொறுத்து தான் ஒருவருடைய ஜாதகமானது எழுதப்படுவதாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் தான் தற்போது தனது சொந்த ராசியான சூரிய பகவான் பயணம் செய்து வருகின்றார். அதே சமயம் தேவர்களுடைய ராஜகுருவாக திகழ்ந்து வரக்கூடிய குரு பகவானும் ரிஷப ராசியில் கடந்த மே மாதம் தனது பயணத்தை தொடங்கியிருந்தார். கடந்த ஆகஸ்ட் 26 தேதியன்று நவக்கிரகங்களுடைய தளபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுன ராசியில தனது பயணத்தை தொடங்கியிருந்தார். எனவேதான் செவ்வாய், குரு, சூரியன் ஆகிய 3 கிரகங்களும் தற்போது சுப நிலைகளில் ஒன்றிணைந்து பயணம் செய்து வருகின்றது. கிட்டத்தட்ட இது போன்ற ஒரு அபூர்வமான நிகழ்வானது 99 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தற்போது நிகழ உள்ளதாகவும் சொல்லப்படுது. இது அனைத்து ராசிகளுக்குமே அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய. இருப்பினுமே செவ்வாய் பகவான், குரு பகவான், சூரிய பகவான் ஆகிய இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த 3 ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க, மேச ராசி, மகர ராசி மற்றும் துலாம் ராசி. இந்த 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் மிகப்பெரிய ராஜயோகத்தை உருவாக்கி தரக்கூடிய வகையில இந்த 3 கிரகங்களுடைய அமைப்புமே பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. அதாவது இந்த 3 கிரகங்களுமே தற்போது சுப நிலையில இருக்குங்க. அதனால தான் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் நல்லதானது நடக்க போகுது. மேசராசி நேயர்களே, மேசராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது உங்களுடைய ராசியில 5வது வீட்டில் சூரிய பகவானும், 2வது வீட்டில் குரு பகவானும், 3வது வீட்டில் செவ்வாய் பகவானும் அமர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்காரு. இதனால உங்களுக்கு ஏராளமான பலன்களானது மேசராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா மேசராசி நேயர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே தொழில் ரீதியாக பின்னடைவை சந்தித்து கொண்டு இருந்ததோடு என்னதான் கடினமாக முயற்சி செய்தாலுமே அந்த முயற்சிக்கு ஏற்ப நிதி ரீதியான வருமானமானது கைக்கு வராமல் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருந்தது. ரொம்பவே கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பார்த்தீங்கன்னா கையில் வாங்குவதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரமமாக இருந்திருக்கோங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அனைத்துமே இனி வரப்போகின்ற நாட்களில் மாற ஆரம்பிக்கப் போகிறது. மேசராசி நேயர்கள் என்ன துறைகளில் வேலை செய்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும் சரிங்க, அனைத்து துறைகளிலுமே வெற்றி வாய்ப்புகளானது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடுங்க. நீண்ட நாள் ஆசைகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா நிறைவேறக்கூடிய வகையில சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. அதே போலதாங்க சில பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலையானது கிடைக்க ஆரம்பிக்குங்க. கடந்த காலத்துல ஏதாவது சில சிக்கல்கள் இருந்தா அந்த சிக்கல்கள்ல இருந்து இப்போது மீண்டு வருவீர்கள். மேலும் மேசராசி நேயர்கள் தொழில உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய வகையில சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி பாராட்டுகளையும் பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய வகையில தற்போது நிலைமைகளானது இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா ரொம்ப நாட்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரமானது தொழில் செய்யக்கூடிய இடத்துல கிடைக்க ஆரம்பிக்குங்க. இதன் மூலமாக உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை நீங்க பெற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சில நல்லதும் பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குங்க. மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவார்கள். போட்டி தேர்வுகள்ல வெற்றியை காணக்கூடிய வகையில திறமையாக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் மேசராசி
நேயர்கள் செய்து கொண்டு வருவீர்கள். பங்குச்சந்தை முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. எனவே ஷேர் மார்க்கெட்டில் ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய அளவுக்கு லாபமே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா நல்ல லாபமானது கிடைக்கப் போகிறது. வணிகத்தின் நல்ல முன்னேற்றமானது இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்தில் மேசராசி நேயர்களுக்கு இந்த மூன்று கிரகங்களுடைய பெயர்ச்சியும் தற்போது இடமைப்பும் பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு தான் ஏழரை சனியுடைய இறுதி கட்டமான பாத சனி நடந்துட்டு நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த மகர ராசி நேயர்களுக்கு இனி நல்லது நடக்க போவது ரொம்பவே மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாகவே அமையப்போகிறது. உங்களுடைய ராசியில ஐந்தாவது வீட்டில் சூரிய பகவானும் ஐந்தாவது வீட்டில் குரு பகவானும் ஆறாவது வீட்டில் செவ்வாய் பகவானுடைய பயணமும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இதனால உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக கிடைக்கக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஏழரை சனியுடைய கடைசி கட்டம் நடந்து கொண்டு இருக்கின்ற தொடர்பான நேரத்தில் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இந்த மூன்று கிரகங்களுடைய அமைப்பானது இருக்க போகிறது. ஏனென்றால் இந்த ஒரு ஏழரை சனியின் மூலமாக நீங்கள் என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைத்த பணத்தை பார்த்தீங்கன்னா சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீண் விரைய செலவுகளானது ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் என்னதான் முயற்சி செய்தாலுமே அந்த முயற்சியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பின்னடைவையும் பார்த்தீங்கன்னா தந்து கொண்டே இருக்குங்க. அதையெல்லாம் தாண்டி யாரெல்லாம் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த மகர ராசி நேயர்கள் மட்டுமே ஓரளவுக்கு சின்ன சின்ன முன்னேற்றத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு நிதர்சனமான உண்மைங்க. இப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு தான் தற்போது இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையால் நல்லதானது நடக்கப் போகுதுங்க. அதிர்ஷ்டத்துடைய ஆதரவானது முழுமையாக உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்குங்க. பணமானது உங்களை தேடி கைக்கு வரக்கூடும். சிக்கி கிடந்த பணத்தால் உங்களுக்கு விடுதலையானது உண்டாகும். நண்பர்களால் உங்களுக்கு உதவிகளானது தக்க சமயத்தில் கிடைக்க ஆரம்பிக்குங்க. கடின உழைப்பானது நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் சாதகமாக அமையப்போகிறது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பானது கிடைக்கப் போகிறது. மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கப் போகிறது. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளானது தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ அது தொடர்பாக யாராவது மகர ராசி நேயர்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்குங்க. மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு இனி சாதகமான பலன்களை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிகளில் எட்டாவது வீட்டில் குரு பகவானும் ஒன்பதாவது வீட்டில் செவ்வாய் பகவானும் பதினோராவது வீட்டில் சூரிய பகவானும் பயணம் செய்து வருகிறார்கள். இதனால் உங்களுக்கு அபரிவிதமான பலன்களானது அதிகமாக கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாங்க. துலாம் ராசி நேயர்கள் எந்த துறையில் வேலை செய்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்கப் போகிறது. ஸோ இனி நீங்கள் வரப்போகின்ற நாட்களில் நீங்கள் செய்வது எல்லாமே ஒன்றே ஒன்று தாங்க, கடினமாக உழைக்கணுங்க. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவிற்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை பார்க்கக்கூடிய வகையில் தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இதுவரைக்கும் திருமணத்தில் ஏற்பட்டு இருந்த தடைகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்குங்க. கடந்த காலத்தில் ஏதாவது தடைகள் இருந்தால் அது எல்லாமே நிவர்த்தி பெற்று மீண்டும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக திருமணமானது நடக்க ஆரம்பிக்கும். திருமணம் ஆகாத துலாம் ராசி நேயர்களுக்கு விரைவில் திருமணமானது கைகூடி வரலாங்க. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்துமே நிவர்த்தி அடைய ஆரம்பிக்கும். எல்லா விஷயங்களிலுமே பார்த்தீங்கன்னா கவனத்தோடு இருப்பீங்க, பொறுமையோடு நடந்து கொள்வீர்கள். இதன் மூலமாக குடும்பங்களில் நல்லது நடக்கும். வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவுமே உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. புதிய வருமானத்திற்கான ஆதாரங்களானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். பணத்தை சேமிக்கக்கூடிய சூழ்நிலைகளானது உங்களுக்கு சாதகமாக அமைய கொடுங்க. ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பணத்தை சேமித்து வைக்க முடியாத சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. நீங்களே நினச்சிருப்பீங்க, சரிப்பா இப்போதான் கொஞ்சமாவது பணம் வந்திருக்கு, ஒரு தங்க நகையை வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து பணத்தெல்லாம் எடுத்து வச்சுருப்பீங்க. சரி நாளைக்கு வாங்கலாம் அப்படின்னு போகின்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு தேவையே இல்லாத ஏதாவது ஒரு செலவு ஏற்பட்டு அந்த நகையை உங்களால் வாங்க முடியாமல் கூட இருந்திருக்கலாங்க. இது மாதிரியான சில சிக்கல்களை கடந்த காலத்தில் துலாம் ராசி நேயர்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா. இந்த நிலை மாறி இனி பணத்தை சேமிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் உண்டாகும். மொத்தத்தில் வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சியானது அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான நாட்களாக இனி அமையப்போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட 99 வருடங்கள்
வருடங்களுக்கு பிறகு குரு, செவ்வாய் மற்றும் சூரியன் என்று இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையின் மூலமாகவும் தற்போது அந்த கிரகங்களுடைய அமைப்பின் மூலமாகவும் சுப யோகங்களானது உருவாகி மேசராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.